வெல்கம் டு கல்வி நம் கையில். என்னும் எழுத்தும் ஃபோர்த் ஃபிஃப்த் இங்கிலீஷ் மாடியூல் ஃபோர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர் மாடியூலுக்குரிய டிஎல்எம் பார்க்க போகிறோம். திஸ் ஒன் இஸ் ஒன் ஏ ஆக்டிவிட்டி. ஒன் ஏ ஆக்டிவிட்டியில் அந்த சிலபல் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்குரியது, இதனாலும் இது வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்குரியது. ஸோ இது ஒன் ஏ ஆக்டிவிட்டிக்குரியது, அந்த சிலபல் பிரித்த வேர்ட்ஸ். தென் ஒன் பி ஆக்டிவிட்டியில் வந்து இது இருக்கும். ஸோ இது வந்து புக் பேக்கில் இருக்கும். ஸோ இதை நம்ம கட் பண்ணி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ்டிக் போட்டு வச்சுக்கணும். தென் இது வந்து டூ ஏ, டூ ஏல ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி கார்டு நீடட் இல்லை, பிகாஸ் ஒர்க் புக்லே இருக்குது. நான் ஒர்க் புக்கில் இருக்கிறத கவனிக்காமல் இல்லைன்னு நினச்சிட்டு வாலில் ஓட்டிட்டா நல்லாயிருக்கும், பசங்க ரீட் பண்ணுவாங்கன்னு நினச்சி போட்டுட்டேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா நெசசரி இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரோபோட்டோட பிக்சர் வந்து புக் பேக்கில் இருக்குது, அதை நம்ம கட் பண்ணி ஒட்டி வச்சுக்கணும். இது வந்து அந்த ஸ்டோரி, ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்குரிய ஸ்டோரி, இந்த ரோபோட் எக்ஸ்போ. தென் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் வந்து லாஸ்ட் இன் ஸ்பேஸ் ஏலியனோட பிக்சர் புக் பேக்கில் இருக்கும், நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கார்ட்ஸ் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ இது வந்து டூ பி ஆக்டிவிட்டி. தென் 2C குரியது இது, இது வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்குரிய அந்த 2C ஆக்டிவிட்டிக்குரியது இது. இது வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், அதே 2C இருக்கிற ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்குரிய அந்த சென்டென்ஸ் ஸ்டெப் இது. தென் 3A வந்து இன்ஃபார்மல் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மல் நான் ஃபார்மல், ஸோ இந்த லெட்டரோட மாடல் ஒன்று எழுதியிருக்கோம். எழுதிட்டு அந்த இதை வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். இதுதான் கிரீட்டிங்ஸ், இது வந்து டேட்டு, இது வந்து பாடி ஆஃப் தி லெட்டர். இது இது வந்து இந்த யுவர்ஸ் லவ்விங்லின்ற வந்து க்ளோசிங் சிக்னேச்சர். ஸோ இதில் கிரீட்டிங்ஸ் வந்து இந்த இந்த மாதிரி வேற எப்படி வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை நோட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து டேட் எப்பயுமே அதே தான் இருக்கும், பாடி ஆஃப் தி லெட்டர் வந்து இந்த மாதிரி வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து க்ளோசிங், க்ளோசிங் வந்து இந்த மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சுகத்தில் இப்படி ஒரு லெட்டரை எழுதி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் காட்டியிருக்கிற மாதிரி சைடில் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து அந்த கிரீட்டிங்ஸ்னால் என்னென்னலாம் போடலாம், பாடி ஆஃப் தி லெட்டர் எப்படி இப்படியெல்லாம் எழுதலாம், க்ளோசிங் எந்த மாதிரி கொடுக்கலாம், இதை வந்து பசங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. தென் ஃபைனல் ஒன்று இஸ் ரெயின்போ ஸ்டார்ஸ். ரெயின்போ ஸ்டார்ஸ்க்குரியதையும் நான் இங்கே எழுதியிருக்கேன். அந்த அந்த கோடில் மட்டும், அந்த ஃபில்லப்பில் ஃபில் பண்ண வேண்டிய இடத்துல மட்டும் என்ன எழுதணுன்றதை நான் ஒரு வேறு இங்கு யூஸ் பண்ணி எழுதி காட்டியிருக்கேன். இதை எப்படி ஃபில் பண்ணணும்னு பசங்க கிட்ட ஒரு தடவை சொன்னால் போதும், அவங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, அவங்க அது அந்த மாதிரி எழுதிப்பாங்க. இவ்வளோதான் வந்து ஃபோர்த்து மை ஃபர்ஸ்ட் லெட்டரோட டிஎல்எம்ஸ். நம்ம வந்து அடுத்த யூனிட்டோட டிஎல்எம்ல பார்க்கலாம். தேங்க்யூ.